பார்க்க முடியுதா இந்த மாதிரி ப்ரொஃபைல் இருக்கு. இப்போ இது வந்து க்ரூவ் தான், ஆனா க்ரூவ்லயே அடிச்சா எவ்வளவு நேரம் அடிச்சுட்டு இருக்கணும், ரொம்ப டைம் எடுக்கும் நம்மளுக்கு. கொடுத்துட்டு வந்து ரெஃப் பேராமீட்டர்ல வந்து டெப்த் ஆஃப் கட் வந்து நம்ம கொடுத்துறோம், ஃபில்டர் கண்டிப்பா ஆன் பண்ணும். பிளஞ்ச் வந்து என்னன்னா க்ரூவுக்குள்ள இறக்க போறனால நான் இந்த டைரக்ஷன் இந்த இது ஆன் பண்ணாதான் க்ரூவுக்குள்ள இறங்கும். இது லீட் இன் மட்டும் என்ன பண்ணிக்கிறேன், மேல இருந்து கீழ் பக்கமா இறக்கிக்கிறேன், மேல இருந்து கீழ் பக்கமா. சோ ஓகே, யூ ஸ்டாக் ஃபார் அவுட்டர் பவுண்டரி, யூ ஸ்டாக் ஃபார் அவுட்டர் பவுண்டரி கொடுத்துட்டு ஓகே கொடுத்தனா அதனால முடிஞ்ச வரைக்கும் எடுக்குது இல்லையா. நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இதுலயே வந்து நம்ம இந்த இடத்துல இருந்து இந்த இடம் வரைக்கும் இந்த டைரக்ஷன்ல பிடிக்கணும், லெப்ட் டு ரைட் பிடிக்கணும். பிடிச்சிட்டு செயின் வந்து நம்ம இந்த மாதிரி போட்டோமா, இப்போ இந்த இன்சர்ட் போட போறோம் இந்த பக்கம் பார்த்த மாதிரி. இன்சர்ட் சேம் இதேதான், ரஃப் பேராமீட்டரு பிளஞ்ச் பேராமீட்டர்ஸ்ல வந்து இது வைக்கிறோம், லீட் இன் லீட் அவுட் வந்து பிளஞ்சிங் டைரக்ஷன் வந்து இப்படி இருக்கணும், மேல இருந்து கீழ் பக்கமா. இங்க வந்து யூ ஸ்டாக் ஃபார் அவுட்டர் பவுண்டரி, யூ ஸ்டாக் ஃபார் அவுட்டர் பவுண்டரி கொடுத்துட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா அதுவே என்ன. ஆனா இவ்வளவு இடம் எடுக்க தேவையில்லை நம்மளுக்கு, நம்ம என்ன பண்ணலாம், இதை ஷார்டன் பண்ணலாம், இந்த லென்த் வந்து ஷார்டன் பண்ணிக்கலாம் சரிங்களா. அப்ப லென்த் எப்படி ஷார்டன் பண்றோம்னா, இங்க இருந்து நான் ஒரு லைன் போடுறேன் இங்க இருந்து கொஞ்ச தூரத்துக்கு சரிங்களா, ஒரு லைன் போட்டு. இப்ப நம்மளுக்கு ரெண்டும் கன்ஃபியூசிங்கா இருக்கா, ஒரு லைன் இங்க இருக்கு, லைன் இங்க இருக்கு. நம்ம என்ன பண்ணலாம், எந்த லைன் நம்ம செலக்ட் பண்றோமோ அதை மட்டும் செலக்ட் பண்ணி ஆல்ட் பிளஸ் இ, ஆல்ட் டு இ கொடுக்கணும், ஆல்ட் பிளஸ் இ, ஆல்ட் பிளஸ் இ, ஆல்ட் பிளஸ் இ அப்படின்னு கொடுத்தா நீங்க எது செலக்ட் பண்ணீங்களோ அதை மட்டும் டிஸ்பிளே பண்ணும், மத்ததெல்லாம் ஹைட் பண்ணிடும். ஓகே, ஆல்ட் பிளஸ் இ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க ஆல்ட் பிளஸ் இயா? ஆ, ஆல்ட் பிளஸ் இ. ஓகே, கொடுத்து ஆல்ட் பிளஸ் இயா, இ ஃபார் எக்ஸ்லென்ட், இ இ ஃபார். ஓகே ஓகே, இந்த ஜாமெட்ரி போய்க்கோங்க. இப்ப இந்த பழைய செயின் நம்ம என்ன பண்ணலாம், டெலீட் பண்ணலாம், புது செயின் என்ன பண்ணிக்கலாம், ஆட் பண்ணிக்கலாம் இங்க இருந்து இது வரைக்கும் அப்படின்னு ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே கொடுத்துட்டு ரீஜெனரேட் பண்றேன், ஆனாலும் உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா ஃபுல்லா எடுக்குது இல்லையா. சோ நான் என்ன பண்றேன், திருப்பி ஆல்டி கொடுத்துட்டு இந்த ஜாமெட்ரியில வந்து நம்ம பழையபடி ஆட் பண்ணதே ஆட் பண்ணிக்கோங்க. என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஓகே ஓகே, இதுல வந்து பாராமீட்டர்ஸ்ல யூ ஸ்டாக் ஃபார் அவுட்டர் பண்றீங்க, ரிமைனிங் ஸ்டாக் என்னது, ரிமைனிங் ஸ்டாக், ரிமைனிங் ஸ்டாக் ஓகேவா. ஓகே, யூ ஸ்டாக் ஃபார்னா ஸ்டாக்க கன்சிடர் பண்ணி அதை அதை பாட்டில எடுக்கும், ஏன்னா இங்கேயே ரா மெட்டீரியல் இருக்குல்ல இந்த பக்கம் திருப்பியோ, அதனால அதை கன்சிடர். ஓகே, அதனால நீங்க ரிமைனிங் ஸ்டாக் கொடுத்தீங்கன்னா வெறும் அந்த ரைட் ஹேண்ட் டூல் வந்து அந்த அந்த இடத்துக்கு மட்டும் என்ன பண்ணணுமோ அது மட்டும் பண்ணுவோம். இதுக்கு முன்னாடி ஆபரேஷன் பண்ணது அதை ரெஃபர் பண்ணி இது பண்ணுது. அதை விட்டுட்டு போயிரும், அப்புறம் இந்த டூல போட்டு நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ இதுக்கு செயின் என்ன, ரெண்டாவது ஆபரேஷனுக்கு செயின் என்ன செலக்ட் பண்ணீங்க? செயின் வந்து இதேதான், டைரக்ஷன் மட்டும் வேற வேற. ஃபர்ஸ்ட்க்கு ரைட் டு லெஃப்ட் பிடிப்போம், அப்புறம் இதுக்கு வந்து லெஃப்ட் டு ரைட் பிடிப்போம். ஓகே, சரிங்களா? ஓகே, கிளியர். புரிஞ்சீங்களா? ஆ, புரிஞ்சிச்சு. ஓகே ஓகே. ஸோ அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இது முடிச்சிட்டோம். இப்ப ரைட் ஹேண்ட் டூல் ஒரு லெஃப்ட் ஹேண்ட் டூல் ஒரே ப்ரொஃபைல் எப்படி யூஸ் பண்றதுன்னு புரிஞ்சுங்களா? ஓகே, இப்ப நீங்க ஃபினிஷிங் பண்ணும்போது இதே கான்செப்ட் தான், ஃபினிஷ் போறீங்க,
இப்ப எப்படி இது ஃபுல்லா ஃபினிஷ் பண்ண முடியாது இல்லையா, பாதிக்கு பாதி தானே ஃபினிஷ் பண்ணணும். இது இது சரி, நம்ம என்ன பண்ணலாம், ஃபர்ஸ்ட் இது ஃபுல்லா ஃபினிஷ் பண்ண ட்ரை பண்ணலாம். ரைட் கிளிக், லேத் டூல் பாத், ஃபினிஷ். நம்ம இங்க இருந்து ஆரம்பிக்கிறோம், இது வரைக்கும் ஃபினிஷ் பண்ண போறோம். இந்த ஒரு லைன் போட்டனால அது கொஞ்சம் கன்ஃபியூசிங்கா இருக்கிறதுக்கு. ரைட் கிளிக், நம்ம ப்ரோக்ராம்க்கு அந்த லைனே தேவை இல்ல. எது ப்ரோ? இல்ல இல்ல வேண்டியதில்லை, ஆனா இப்ப தேவை ப்ரோ, ஃபினிஷிங் போடும்போது தேவைப்படும். உங்களுக்கு போடுற இந்த பக்கம் டூல் கொடுக்குறேன், அதே மாதிரி ஒரே பாஸ் ஃபில்டர்ல வந்து ஃபினிஷ் அப்படின்னு நான் வச்சிடறேன். 0.5 ஸ்டாக் வச்சிருந்ததை வந்து அப்படியே கொடுத்துட்றேன், ஓகே கொடுத்துட்றேன். நம்ம இறங்கணும் இல்லையா, இறங்கணும்ன்றனால இந்த பிளஞ்ச் பேராமீட்டர்ஸ் போயிடலாம். இந்த ரெண்டாவது ஆப்ஷன் வச்சிடலாம். ஓகே ஓகே, ரீஜன் லைன் ஓகேவா. இப்ப இந்த இடம் எப்படியும் எடுக்கல, நான் என்ன பண்றேன், இங்க இருந்து ஒரு லைனை கிரியேட் பண்றேன். சரியா, இந்த லைனையும் இந்த லைனையும் செலக்ட் பண்ணி ஆல்டி கொடுத்துக்கிறேன். ஆல்டி கொடுத்துட்டு ரைட் கிளிக், லேத் டூல் பாத், ஃபினிஷ் அப்படின்னு கொடுத்துட்டு இந்த இந்த செயின், இந்த டைரக்ஷன்ல இந்த செயின் இப்படி கொடுத்துட்டு, இது ரெண்டையும் கொடுத்துட்டு இந்த இன்சர்ட்டு, இதுல வந்து ஒரே பாஸ் லீடிங் லீடுக்கு வந்து மேல இருந்து கீழே இப்படி கொடுத்துறேன். ஓகே ஓகேவா, ஓகே. திருப்பியும் ஆல்டி கொடுத்தீங்கன்னா எல்லாமே வந்துடும், புரிஞ்சுங்களா? ஸோ இது வந்து ரைட் ஹேண்ட் டூலும் லெஃப்ட் ஹேண்ட் டூலும் ஒரே டைம்ல எப்படி யூஸ் பண்றதுன்றது, சரிங்களா? இப்போ ஆல்டி இப்ப லைன் போடுறீங்களா? அது என்ன ப்ரோ, அந்த இடத்துல ரெண்டு லைன் இருக்கா, டூப்ளிகேட் லைன் இருக்கா? ஆமா, இந்த இங்க பாருங்க, இங்க ஒரு ஃபுல் லைன் இருக்கா, மேல வச்சு ஹைலைட் ஆகுதா? ஓகே. அதே மாதிரி இங்க பாருங்க, இங்க ஒரு சின்ன லைன் இருக்கா? ஆ இருக்கா, ஓகே. அது எவ்வளவு தூரத்துக்கு போடணும் அப்படினு இருக்கா? நீங்க அப்ராக்ஸிமேட்டா இல்ல, நீங்க அது மர்ஜிங் கேத்த மாதிரி தான். இப்போ நீங்க அது உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ்ல தெரியும்ல, இப்போ வந்து க்ரூவே ஒரு பக்கம் பாதி எடுக்கும், இன்னொரு பக்கம் பாதி எடுக்கும், எவ்வளவு மர்ஜிங் பண்ணா கரெக்டா இருக்கும்ன்றது நீங்க போட்டுக்கலாம். புரிஞ்சு.